Hi friends, welcome back to Shopping Sprays channel. Innike nama GRT Gold Chit scheme pathi da indha video la paaka poru friends. Ama recent ah vandute naan GRT poirundha. So anga vandute GRT odia Gold Chit scheme pathi kettirundhen. So avanga details alla sollirundanga. அதுவும் ஜிஆர்டியில் இப்போ ரீசெண்டாக ஒரு சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட். ஏதோ நான் வந்துட்டு ஜிஆர்டியில் இது ஃபஸ்ட் டைம் தான் போனது கூட. நான் ஆல்ரெடி லலிதா ஜுவல்லரியில் கோல்டு சிக் ஸ்கீம் போட்டிருக்கேன். பட் அங்கே வந்துட்டு எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. ஆனால் ஜிஆர்டியுடைய கோல்டு சிக் ஸ்கீமை பற்றி எந்த மாதிரி ப்ராஃபிட்டாக இருக்குது, நமக்கு என்ன அங்கே பெனிஃபிட்ஸ் இருக்குது, அங்கே கோல்டு சிக் ஸ்கீம் போட்டால் என்னென்ன ப்ராஃபிட் கிடைக்குது, இதெல்லாம் தான் வேஸ்டேஜில் எவ்வளோ லாபம் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் ஜிஆர்டியோடைய நியூ கோல்டன் 11 மந்த் ஃப்ளெக்ஸி பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம நகை பர்ச்சேஸ் பண்ணிக்கும்போது நமக்கு கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும் 15% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜில் நமக்கு கொடுக்குறாங்க. மேக்கிங் சார்ஜஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிடையாது, நமக்கு ஃப்ரீ தான். இந்த சிட் ஸ்கீம் யூஸ் பண்ணி நம்ம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணால், ஆனால் இந்த சிட் ஸ்கீம் வழியாக வந்துட்டு நம்ம டைமண்ட் ஜுவல்லரி அப்புறமா சில்வர் ஜுவல்லரி ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வாங்கிக்க முடியும். கோல்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு செப்பரேட் செப்பரேட்டாக வேஸ்டேஜ், இப்போ டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ 2000 ருபீஸ் தான் நம்ம ஸ்டார்டிங் மந்தில் கட்டுறதா இருந்தால், அதே கண்டினியூஸ்லி 11 மந்த் வரைக்கும் 2000 ருபீஸ் தான் நம்ம பே பண்ண வேண்டியதாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு 10th மந்தில் கூட நம்ம வந்துட்டு மெச்சூரிட்டிக்கு 11 மந்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் 10 மந்தில் பர்ச்சேஸ் பண்ணால். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மந்த்லி 10000 ரூபாய் கட்டுறதா இருந்துச்சுன்னா அது கேஷாகவே வந்துட்டு கார்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் 11th மந்தில் வந்துட்டு 110000 வரும். அப்போ அந்த 110000 ரூபாய்க்கு நம்ம நகை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்போ வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வரக்கூடியது நம்ம தனியாக செப்பரேட்டாக பே பண்ணணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10000 ருபீஸ் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா அன்னியோடைய கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வெயிட் வருதோ அந்த கிராம்ஸ் வந்துட்டு அங்கே கார்டில் அவங்க மென்ஷன் பண்ணி தருவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷை வந்துட்டு கோல்டு கிராம்ஸாகவே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கார்டில் மென்ஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். அது வழி நமக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்கும். என்னென்னா டே பை டே கோல்டு ரேட்டு வந்துட்டு ரொம்ப ஏறிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். நம்ம ஆன்லைன் வழியாகவும் இவங்க நகை வந்துட்டு நகைக்கு நம்ம சிட் ஸ்கீமுக்கு பே பண்ணி வாங்கிக்க முடியும். அப்புறமா கோல்டு சிட் ஸ்கீம் வந்துட்டு 6 மந்தில் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. நம்ம அதே நமக்கு வெறும் 6 மாதம் என்ன அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 7th மந்த் 8th மந்தாக இருந்துச்சுன்னா 30% வேஸ்டேஜில் ஆஃப் கிடைக்கும். 9th மந்தாக இருந்துச்சுன்னா 40% கொடுக்குறாங்க. அண்ட் 10th மந்த் 11th மந்தாக இருந்துச்சுன்னா வேஸ்டேஜில் 15% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க, ஆஃப் கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வரக்கூடிய ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த 15% டிஸ்கவுண்ட் கம்பல்சரி கிடைக்கும். அப்போது என்னென்னா ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கே அவங்கக்கிட்ட 17 அண்ட் 18% இருந்தால் இருக்குது. அப்போ நம்ம ஒரு நகை போய் 20% வேஸ்டேஜ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம 17% வேஸ்டேஜ் வந்துட்டு நம்ம கட்ட வேண்டியது வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.